நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்லி மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். தெலுங்கு திரையுலகில் முன்னணி நடிகையாக வலம் வருபவர் தான் ராஷ்மிகா மந்தனா. தமிழிலும் கார்த்திக் ஜோடியாக சுல்தான் என்ற படத்தில் நடித்து கோலிவுட் ரசிகர்களின் மனதையும் கவர்ந்து விட்டார். பிரபல நடிகை என்றாலே தீவிர ரசிகர்கள் இருப்பது சகஜம்தானே. ஆனால் அப்படிப்பட்ட தீவிர ரசிகர் ஒருவர் பார்த்த காரியம்தான் ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய ரசிகர்களையே எச்சரிக்க வைத்துள்ளது. தெலுங்கானாவில் இருக்கும் ரசிகர் ஒருவர் ராஷ்மிகா மந்தனாவை காண கனடாவுக்கு நடந்தே சென்றுள்ளார். ராஷ்மிகா மந்தனாவின் வீட்டு முகவரியும் விசாரித்துள்ளார். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் அவரை விசாரித்துள்ளனர். அதனைத் தொடர்ந்து ராஷ்மிகா மந்தனா இருக்கும் வீட்டின் பகுதி ஊரடங்கில் இருப்பதாகவும், அது மட்டுமின்றி அவரோ மும்பையில் படப்பிடிப்பில் இருப்பதாகவும் கூறி அனுப்பி வைத்தும் உள்ளனர். இந்த சம்பவம் இணையதளத்தில் பெரும் வைரலானது. இது தொடர்பாக ராஷ்மிகா மந்தனா தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில், நண்பர்களே, உங்களில் ஒருவர் மிக நீண்ட தூரம் பயணம் செய்து என்னை பார்க்க என் வீட்டிற்கு சென்ற தகவல் என் கவனத்துக்கு வந்தது. தயவு செய்து இது போன்ற விஷயங்களை செய்யாதீர்கள். உங்களை சந்திக்க முடியாமல் போனதற்கு வருந்துகிறேன். நிச்சயம் ஒரு நாள் உங்களை சந்திப்பேன் என்று நம்புகிறேன். ஆனால் இப்போதைக்கு என் மீது இருக்கக்கூடிய இந்த அன்பை மட்டும் காட்டுங்கள், நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைவேன் என்று நடிகையான ராஷ்மிகா மந்தனா தெரிவித்துள்ளார். நடிகையும் நடிகர்களையும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப தூரமா வந்து நிறைய ரசிகர்கள் வந்து நடந்தே போறாங்களே, இதை பத்தி உங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நினைச்சா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.